வணக்கம். நான் ஹயா பாசில். மாவனல்லை ஜஹிரா தேசிய பாடசாலையில் தரம் இரண்டில் கல்வி கற்கிறேன். இன்று நாங்கள் தமிழ் பாடத்தில் ஒருமைப்பன்மை பற்றி பார்ப்போம். ஒருமை என்றால் ஒன்றை குறிக்கும். பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கும். உதாரணமாக குடைகள் மரம் மரங்கள் பூ பூக்கள். இன்றைக்கு படித்த பாடம் எல்லாருக்கும் விளங்கிக்கும் நினைச்சிறேன். அடுத்து நீங்க தமிழ் செயல் நூல்ல 22 பக்கத்தில் உள்ள பயிற்சியை செஞ்சு காட்டணும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பாடத்தோட மீண்டும் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ்.